விஐபி முதல் பாகம் ரகுவரன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் என் மனசுக்கு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் மனசுக்கும் ஆந்திர மக்கள் மனசுக்கும் கூட ரொம்பவும் நெருக்கமான ஒரு கதாபாத்திரமாக அமைந்தது. அது மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம், மிகவும் ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக எங்களுக்கு அமைந்தது. அந்த கதாபாத்திரத்தையும் அந்த கதாபாத்திரத்துடன் சம்பந்தப்பட்ட மற்ற கதாபாத்திரங்களையும் அப்படியே விட்டு போக கொஞ்சம் மனசு கேட்கவில்லை. அதனால் இரண்டாம் பாகம் எடுக்கும் எண்ணம் எனக்குள் வந்தது. இப்போ இரண்டாம் பாகம், முதல் பாகம் வந்து எல்லாமே ஒரு முடிவு இருக்கிறதுனால இரண்டாம் பாகம் எழுதுவது கொஞ்சம் ஒரு சவாலான விஷயமாக இருந்துச்சு. கரெக்டான ஒரு விஷயம், ஒரு ஸ்பார்க் கிடைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆயிடுச்சு. இப்போ சரியா கொடி படத்தோட படப்பிடிப்பில் இருந்தப்போ அதுக்கான ஒரு சின்ன ஸ்பார்க் கிடைச்சது. அதுதான் இப்போ விஐபி டூவாக முன்னாடி இருக்கு. நாங்கள் தானு சார், பரிணாமன் சார், சௌந்தர்யா, நாங்கள் தான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றா சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற, என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு எங்களுக்குள்ள ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அப்போது ஃபைனலாக நாங்கள் முடிவு பண்ண எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு தான் விஐபி டூ பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு இந்த படம் இன்னும் 20 நாளில் ரிலீஸ் ஆகுது, July 28 ரிலீஸ் ஆகுது. ரொம்பவும் ஒரு நர்வஸ்னஸ் கலந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன். முதல்ல இந்த தயாரிப்பாளர் தானுஷ் சாருக்கும் பரிணாமன் சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுடைய சப்போர்ட்டும் என்கரேஜ்மெண்ட்டும் இல்லாமல் இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய படமாக வளர்ந்துருக்குமானு எனக்கு தெரியல. படம் ஒரு ரஃப்பான ஒரு எடிட் பார்த்துட்டு சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார், எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது அப்படின்னு தானு சார் ஃபோன் பண்ணி சொல்லும்போது தானு சார் சொன்னாங்க, நீ படம் பார்த்துட்டு சொல்கிறேன் அதே கேட்டே சொன்னேன் அப்படின்னாரு. ஸோ தட்ஸ் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தட்ஸ் வை ஹீ இஸ் ஹூ ஹீ இஸ். ஸோ தேங்க்யூ தானு சார், தேங்க்யூ பரிணாமன் சார் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட். கஜோல் மேடம் 20 வருஷம் கழித்து விஐபி மூலமாக தமிழ் சினிமாக்கு திரும்பி வராங்க இருந்தது எங்கள் டீமுக்கே ஒரு மிகப்பெரிய பெருமையாக நாங்கள் கருதுகிறோம். அவங்க பெரிய லெஜண்ட். நான் எனக்கு தெரிஞ்சு நான் 10th or +1 படிச்சுட்டு இருந்தேன் நினைக்கிறேன் மின்சாரக்கான வரும்போது. அன்னைக்கு நான் திரையில் அவங்கள பார்த்து ஷானை போலவே நானும் அப்படியே வேன்னு பார்த்து பிரமிச்ச ஒரு நடிகை. அப்படி ஒரு திறமையான ஒரு வெளியில பார்த்தெல்லாம் நம்மளால் மறக்கவே முடியாது. ஸோ இட் வாஸ் வெரி ஃபேசினேட்டிங் டு ஷேர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித். இட் வாஸ் அ வெரி சர்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். பட் இந்த மாதிரி ஒரு திறமையான நடிகையோட வந்து நீங்கள் திரையில் கேமரா முன்னாடி நடிக்கும்பொழுது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் ஒரு ஸ்டெப் மேலே என்ஹான்ஸ் ஆகும். ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் வசுந்தராவா என்னால் அவங்கள தவிர வேறு யாரையுமே இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியல. விஐபி டூவோட நிற்காமல் 3, 4 போவோம். 3 கண்டிப்பாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், 4 தெரில. 3 எப்படி நடந்துக்கிறாங்கிறத பொறுத்து தான் 4 இவங்களை வச்சுக்கலாமா இல்லை கொண்டுடலாமான்னு முடிவு பண்ணோம். ஸோ இது இப்போதைக்கு. அண்ட் எடிட்டர் பிரசன்னா இந்த படத்தோட ஸ்ட்ராங் பில்லர்ஸில் வந்து எடிட்டர் பிரசனா ஒருத்தர். அண்ட் எடிட்டர் பிரசனை பற்றி நான் பவர் பாண்டியிலேயே நிறையா பேசியிருக்கேன். ஸோ அதனால் நான் அவ்வளோ நிறையா சொல்ல விரும்பலை. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு தேங்க் யூ பிரசனா ஃபார் யுவர் கட்ஸ் அண்ட் ஃபார் சச் அமேசிங் ட்ரெய்லர்ஸ் தட் யூ பின் கிவிங் மீ கண்டினியூஸ்லி. மாறி ட்ரெய்லர் கட் பண்ணது இவர் தான், பவர் பாண்டி ட்ரெய்லர் கட் பண்ணது இவர் தான், இப்போ விஐபி 2 ட்ரெய்லர் கட் பண்ணது இவர் தான், இல்லை படமும் அவர் தான் பண்ணார். பட் இந்த ட்ரெய்லர்லாம் ரொம்ப பெரிய ஹிட்டு அப்படிங்கிறதுனால அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஸோ படமும் ரொம்ப இப்போ கூட கொஞ்ச நேரம் நடிக்க வேண்டும் சொல்லிட்டு இருந்தாங்க, எடிட் இஸ் சூப்பர் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் சச் ஃபைன் கட்ஸ். அண்ட் ஷான் ரோல்டன் பிரதர், ஷான் ரோல்டன் வந்து 10 பிக் காம்ப்ளிமெண்ட்ஸ் அபவுட் ஷான் ரோல்டன். ஃபர்ஸ்ட், இஸ் எ கிரேட் ஹியூமன் பீங், மிக சிறந்த மனிதன். நான் சந்தித்ததில் ஒரு top 3 மனிதர்கள் ஒருத்தரை கூட என்னால் சொல்ல முடியும். மிக மிக சிறந்த ஒரு மனிதன். 2, ஒரு பெரிய ஃபிலாசபர்.
அவரோட ஃபிலாசபிஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். இஸ் அ கிரேட் ஃபிலாசபர் ஆக்சுவலி. ஒரு வயசுக்கும் அவர் சொல்கிற ஃபிலாசபிஸ்க்கும் சம்மந்தமே இருக்கும். அப்படி தத்துவங்கள் வந்து பயங்கரமாக சொல்வார். சம்டைம்ஸ் பயங்கரமாக குழப்பி அப்செட் ஆக்கி விட்ருவோம், சம்டைம்ஸ் ஒரு தெளிவை கொடுக்கும், சம்டைம்ஸ் இந்த ஆட்ட பேசவே கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். ஸோ அப்படி ஒரு ஃபிலாசபர். ஓகே, நான் இங்கேருந்து நான் ஆங்கிலத்தில் எல்லாத்துக்கும் உங்களால் கண்டினியூ பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அது ஓகே நினைக்கிறேன். ஓகே இல்லை எதாவது சொன்னீங்க? ஆ ஓகே, தேங்க்யூ சார். நீங்களா தலையாடுனீங்களே. இது எதான் சொல்லியிருக்கேன், ரெண்டா மூணா ரெண்டு ஓ ரெண்டு கேட்டு வாங்கிக்கிறேன். ரெண்டு மிகச்சிறந்த ஃபிலாசபர். தேர்ட் திங் இஸ் தட் ஷான் நோஸ் வேர்ல்ட் பாலிடிக்ஸ் லைக் எனி திங். And he can talk about any topic in any field and in anywhere in the world and about anybody. And he will give you knowledge so wide enough, sometimes you'll have to just tell him shut up enough. So it's that kind of knowledge that he has. So that's really amazing about him. That's three. Really, it has to be 10, man. Can it be 5? Yeah, I'm going to stick with 5. And 4 is, இது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. 4 அவர் ஒரு மிக, நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம்தான், அவர் மிகப்பெரிய சர்ச்சிங் ஃபார் த ரைட் வேர்ட்ஸ் கேமிட்ருக்கு. ஸோ 4th என்ன அப்படின்னா, ஹீ கம்ஸ் ஃப்ரம் அ வெரி வெரி பிக் லினேஜ். ஒரு எழுத்தாளர் சாண்டிலியனுடைய பேரன். இதை நான் சொல்கிறதுக்கு விரும்ப மாட்டேன். ஏன்னா அந்த அவருடைய பேருங்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் ராகவேந்திராங்கிறவருடைய பேரை ஷான் ரோல்டன் அப்படின்னு மாற்றிக்கிட்டு அடிப்படை இடத்துலேருந்து ஆரம்பித்து பல ஊர்கள், பல கிராமங்கள், உலகத்தில் பல இடங்கள் ட்ராவல் பண்ணி பல இசையை பார்த்து அவங்களோட இருந்து கற்றுக்கிட்டு இங்கே வந்து தெரிஞ்சது கொஞ்சம் தான், தெரியாது ரொம்ப நிறையா அப்படிங்கிற ஒரு பழைய ஃபிலாசபியாக இருந்தாலும் அதை வந்து அது எவ்வளோ முக்கியம், எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எவ்வளோ தேவை ஒரு கலைஞனுக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எனக்கும் நிறைய பேருக்கும் அவர் சுற்றி இருக்கவும் புரிய வச்ச ஒருத்தர். ஸோ அந்த ஒரு முயற்சியை நான் இங்கே பாராட்டுறேன் ஷான் ரோல்டன். அண்ட் 5வது, இந்த இசைக்கலைஞன் நிச்சயமாக தேசம் திரும்பி பார்க்குற ஒரு இசைக்கலைஞனாக இருப்பார். இது என்னுடைய ப்ரிடிக்ஷன். அண்ட் நிச்சயமாக இதுவரைக்கும் நான் கரெக்டாக தான் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். நான் தேடி போன டேலண்ட்ஸ் என்றைக்குமே கரெக்டாக தான் இருந்திருக்கு. நிச்சயமாக இந்த டேலண்ட்டும் அப்படி தான் இருக்கும், நான் அதை உறுதியாகவே சொல்கிறேன். இந்த 2-3 இயர்ஸில் அவர் நமக்கு கொடுக்க போகிற பாடல்கள் ரொம்பவும் ஒரு பொக்கிஷமாக கருதப்படும். இது ஷான் ரோல்டன். அண்ட் சமுத்திரகனி சார் அண்ணன், ஏன் சொல்கிறா தம்பி வரேன் அப்படின்னாரு, அவ்வளோதான். வேறு எதுவுமே அதுக்கு மேலே எனக்கும் அவருக்கு ரிலேஷன்ஷிப் பற்றி நான் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. அண்ணா வாங்கினேன், எப்போண்ணே, ஏய் அது ஒரு படம் இருக்குப்பா, அதை மட்டும் வாங்கினேன், சார் நான் வரேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவுமே நாங்கள் பேசிக்கல. அதெல்லாம் சரியான முறையில் இந்த என்ன சொல்கிறது, இந்த அண்ணன் தம்பிங்கிற உறவு வந்து ஸ்ட்ரெயின் ஆகாத இடத்துல கரெக்டாக நடக்குது. ஸோ அது இப்போ காலாலையும் நடிக்கிறது சூப்பர் பொறாமையாக இருக்கு அவரை பார்த்தா. ஸோ ரொம்ப ஹாப்பி. கனியண்ணா இருக்கிற இடம் வந்து ஒரு மிகப்பெரிய எனர்ஜியாக இருக்கும், ரொம்ப ஒரு ஹாப்பியான இடமா இருக்கும். பார்ட் 1ல கனியண்ணாவை நான் போய் பார்த்து பேச போகிறேன்னு நான் வெற்றிமாறன் சொல்லும்போது வெற்றிமாறன் சொன்னார், அந்த ஆள்கிட்ட ஒரு எனர்ஜி இருக்கு, அந்த எனர்ஜியை இந்த படத்துக்கு வந்து தானாக சேர வேண்டிய நல்ல விஷயங்கள்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொன்னார். பார்ட் 2 வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துட்டு தான் இருக்கு. ஸோ அதுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் கண்ணியில. இன்னும் படத்தில் வேலை செஞ்ச எல்லாருமே, இங்கே இருக்கிறவங்க இல்லாதவங்க, அமலா பால், விவேக் சார் இஸ் டன் அ ஃபேன்டாஸ்டிக் ஜாப். இந்த படத்தில் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. பார்ட் 1 விட எனக்கு என் பர்சனலாக பார்ட் 1 எனக்கு பார்ட் 2 ஒரு ரிவ்யூமர் எனக்கு ரொம்ப பிரில்லியண்ட்டாக ஒர்க்காக இருக்குது. ஸோ very excited to see how audience are going to react for him and his track and Thanga Pushpam in the padathil irukanga. So I'm very happy about that as well. And everybody else, ella work panirukku matha ella technicians, actors, ellarku enna thanks, ungaloda continuous support ku enak thanks. மற்றபடி எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. ஜூலை 28 தேதி ரிலீஸ் ஆகுது. இது எனக்கு டபுள் போனஸாக இருக்குது, என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. ஸோ நிச்சயமாக ரசிகர்களுக்கும், என்னோடய ரசிகர்களுக்கும், சினிமா ரசிகர்களுக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நம்புகிறேன், கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பயங்கர டிஸ்டர்பன்ஸ் எனக்கு இங்கே.
ஸோ நம்புகிறேன். ஸோ இது சினிமா ரசிகர்களுக்கும் ரெண்டு ரசிகர்களுக்கும் நிச்சயமாக இந்த படம் போய் சேரும். அவங்களுக்கு பார்ட் ஒன்னுக்கு இந்த படமும் பிடிக்கும் நம்புகிறேன். கடைசியாக படத்துடைய இயக்குனர், இது வந்து அபிஷேக் ரொம்ப அழகாக சொன்ன மாதிரி பார்ட் ஒன்ல வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு மிடில் கிளாஸாக ஒரு சிம்பிளான படமாக இருந்தது. அது வந்து இது வந்து ஒரு என்ன சொன்னீங்க பணக்கார ஒரு ஃபேஸ் லிஃப்ட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று அப்படின்னு தெரியல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார் அபிஷேக். தட்ஸ் அ வெரி குட் அப்சர்வேஷன் அபிஷேக். எஸ் திஸ் ஃபில்ம் நீடட் அ பிகர் வேர்ல்ட். வசுந்தராஸ் வேர்ல்ட் இஸ் அ வெரி பிக் வேர்ல்ட். வித் யுவர் பர்மிஷன் ஐம் நாட் டாக் லிட்டில் பிட் அபௌட் வசுந்தராஸ் வேர்ல்ட். ஸோ வசுந்தராஸ் வேர்ல்ட் நீடட் சம்திங் லைக் வசுந்தராஸ் ஒரு உலகம், அந்த மாதிரி ஒரு உலகமாக இருந்தது, ரொம்ப பெரிய ஒரு உலகமாக இருந்தது. அந்த ஒரு பெரிய உலகத்துக்குள்ளே இந்த ஒரு சின்ன பொறியாளன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது தான் ரொம்ப சுருக்கமாக இந்த கதை. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 பிக்னஸும் ஒரு கிராண்டியரும் தேவைப்பட்டதுனால மட்டும்தான் வச்சுருக்கோமே தவிர ஃபோர்ஸ் பண்ணி வைக்கலை. இன்னொன்று, பார்ட் ஒன்ல இருந்த நீங்கள் சொன்ன அந்த எளிமையும் அந்த சிம்பிளிசிட்டியும் கொஞ்சம் கூட பார்ட் டூல மிஸ் ஆகாது. அண்ட் அகைன் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் அழைப்பை ஏற்று வந்ததுக்கு. அண்ட் அபிஷேக் யூரியன் கிரேட் ஜாப், தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ஷூர் யூ ஹேவ் சம் வெரி டிஃபிகல்ட் க்வெஸ்சன்ஸ் ஃபார் மீ.